ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா கல்ச்சர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷால் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஷால் கலெக்ஷன்ஸ்லேயே ஒரு மூணு வெரைட்டியான ஃபேப்ரிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபேப்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தை காட்டனில் பார்க்க போகிறோம். நான் இப்போ காமிக்கக்கூடிய எல்லா ஷாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்து வந்து 2 மீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு ஷாலோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கரெக்டாக எனக்கு வந்து 70 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஒன் சைட் வியர் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நம்மளோட குட்டியோட ஹைட் வரை உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வரும். அண்ட் 1-2 சைட் போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கலர்ஸ் வந்து இந்த இதில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக சந்திரி காட்டன் ஷாலு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர். நான் உங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு பிக்ஸ் ஷேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கலர் வேரியேஷன் தெரியும் கண்டிப்பாக. ஸோ வீடியோவில் நான் கலர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், சாரி ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இந்த விரிச்சு நான் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய லுக்கு வந்து தெரியும். நம்ம ஏன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பாப்கார்ன் அப்டேட் வந்து போட போகிறோம். ஸோ பிளைன் பாப்கார்னுக்கு வந்து இந்த மாதிரி ஷால்ஸ் வந்து போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஷால் மட்டும் உங்களுக்கு நல்லா வியர் பண்ணி காமிக்கிறேன். அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். அதாவது மிட்டாய் ரோஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, சாரி ஆரஞ்சு கிடையாது மிட்டாய் ரோஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர். அடுத்து லைட் ஆரஞ்சு கலர், அடுத்து லைட் க்ரீன் கலர் அண்ட் பிளாக் கலர். நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் வந்து 2 நாளாக ஷால் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன், பட் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து போட முடியல. பிளாக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமிக்கி ஒரு கொடுத்துருப்பாங்க சின்ன சின்னதாக. ஸோ இந்த ஷால்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து நம்ம லைட் வாஷ் தான் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கிறனால இந்த த்ரெட்டு பிடிச்சி இழுத்துச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கண்டிப்பாக லைட் வாஷ் தான் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெட் கலர். அடுத்து இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பர்பிள் ஷேடில் இருக்கும். எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், அடுத்து நல்ல ஒரு ராணி பிங்க் கலர், அடுத்து பாசி பயர் க்ரீன் கலர், அடுத்து மெரூன் கலர். ஸோ ஒரு 15 கலர்ஸ் கிட்டே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நெட் ஷால். நெட் ஷாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, எண்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல்லாகவே ஷால் ஃபுல்லாகவே கவரேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஷாலோட லென்த்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 மீட்டர் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி நெட் ஷால் வந்து நம்ம கிராண்டாக குர்த்திஸ் போடுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற சந்திரி காட்டன் வந்து இந்த மாதிரி பிளைன் பாப்கார்னுக்கு சூட்டபிள் ஆகும். இந்த மாதிரி நெட் காட்டன், சாரி நெட் ஷால் வந்து உங்களுக்கு கிராண்ட் குர்த்திஸ் போட்டால் அது வந்து அழகாக காமிக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரும் அண்ட் கோல்டன் கலரும் வந்து அவைலபிள். இந்த 2 கலர் மட்டும்தான் இதில் அவைலபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷாலு. ஷிம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரும் கோல்டனும் மட்டும்தான் அவைலபிள். இதோட லென்த்து பார்த்துக்கோங்க, லென்த்து வந்து கண்டிப்பாக 2 மீட்டர் இருக்கும், பட் வந்து அகலம் வந்து இந்த ஷிம்மர் ஷாலில் இவ்வளோ தான் வரும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர். இந்த 2 கலர்ஸ் மட்டும் இதில் அவைலபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் குரூப் லிங்க் இருக்கும். ஃபஸ்ட் டைம் யார் வீடியோ பார்க்குறீங்கனாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம டெய்லி போஸ்ட் போடுவோம். ஸோ கலெக்ஷன் பாருங்கள், ட்ரஸ்டபுளாக உங்களுக்கு நம்புனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் எடுங்க. உங்களுக்கு கலரில் எந்த கன்ஃபியூஷன் வந்தாலும் சைஸில் எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா சில கலர்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப சில கலர்ஸ் வந்து 20% வந்து சேஞ்சிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த கலர் அப்படின்றத சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இது இந்த கலர் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.